ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட் ஃபஸ்ட் இயர் சைக்காலஜியில் தேர்ட் யூனிட் மோட்டிவேஷன். இந்த யூனிட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வகுப்பறை தலைவன். இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது வகுப்பறை தலைவன் இந்த டாபிக் தானே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வகுப்பறை தலைவன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு வகுப்பில் தலைமை பொறுப்பு எடுத்துக்கிறாகவும் அதே மாதிரி அந்த வகுப்பில் இருக்கிற மாணவர்களை விட எல்லா திறன்களையும் சிறந்தவராகவும் இருக்கிறவங்க தான் வகுப்பறை தலைவனாக இருக்க முடியும். ஒரு குழுவுக்கு வழிகாட்டியாகவும் நெறிப்படுத்துகிற ஒரு தன்மையாகவும் ஒரு கட்டுப்படுத்துகின்ற ஒரு குணாதிசயங்கள் இருக்கிறவங்க தான் அந்த குழுவுடைய தலைவராக இருப்பார். ஸ்டாபர்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பாட் என்ன சொல்கிறாருன்னா, வகுப்பறை தலைவர் எப்படி இருக்கணும்னா, ஒரு டீமை வழி நடத்திட்டு போகிறவர் தான் வகுப்பறை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட் சொல்கிறாரு. இந்த டெஃபினேஷன் படி, இவர் சொல்கிற கூற்றின்படி, ஒரு தலைவர் அப்படின்றது ஒரு தொழிற்சங்கத்துக்கு ஒரு தொழிலாளியாகவும், ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல்வாதியாகவும், ஒரு மாணவர் குழுவுக்கு ஒரு மாணவராகவும் தான் தலைவராக இருக்க முடியும் அப்படின்னு ஸ்ப்ராட் சொல்கிறாரு. வகுப்பறையில் தலைவர் வந்து இருப்பார். ஆனால் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வகுப்பறையுடைய ஆசிரியர் தான். ஏன் அப்படின்னா, வகுப்பில் இருக்கிற எல்லா மாணவர்களை விட வகுப்பறையில் இருக்கிற அந்த தலைவருக்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்குது. அந்த டீச்சருக்கு எல்லா ஸ்கில்ஸும் இருக்கும். ஏன்னா அந்த வயசுலேயும் மூத்தவராக அந்த ஆசிரியர் இருப்பார், படிப்புலேயும் மூத்தவராக மற்ற மாணவர்களை விட ஆசிரியர் இருப்பார், குணநலன்களையும் சிறந்தவராக இருப்பார். அந்த ஒரு ஆசிரியர் அப்படின்னும் பொழுதே எல்லா குணங்களையும் சிறந்தவர் அப்படின்ற ஒரு தன்மையை பெற்றிருப்பார் இல்லையா. அப்போது ஒரு வகுப்பறையில் உண்மையான தலைவன் யார் அப்படின்னும் பொழுது அந்த வகுப்பறையுடைய ஆசிரியர் தான். அதே மாதிரி தலைவராக இருக்கிறவங்க அந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க. அந்த தலைவன் வந்து நல்வழிப்படுத்தும் பொழுது மட்டும்தான் அந்த டீமே சிறப்பு அடைய முடியும். அப்போ தலைவரே சரியில்லை அப்படின்னும் பொழுது அந்த டீம் வந்து ப்ராப்பராக நல்லா ஒர்க் பண்ண முடியாது. ஒரு தலைவருக்குரிய பண்புகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தலைமை அப்படிங்கிறது ஆளுமையுடைய, அதாவது ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியுடைய குணநலாக சொல்லப்படுது. நல்ல தலைவராக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பண்பு என்னென்னா, அறிவுத்திறனில் உயர்ந்திருக்கிறது. ஒரு தலைவராக இருக்கார் அப்படின்னும் பொழுது திறமையானவர் தான் ஒரு தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது அவர் வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த டீமை வந்து வழிநடத்திட்டு அவரால் போக முடியும். ரெண்டாவது பண்பு என்ன ஒரு தலைமை பண்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, கூட்டாக பணியாற்றுகின்ற ஒரு பண்பு அந்த தலைவருக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் அந்த டீமை ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சமூக உறவுகளை வளர்த்துக்க முடியும். அந்த டீமில் என்ன செய்கிறதா இருந்தாலுமே, ஒரு சொற்பொழிவாக இருந்தாலும், ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும், ஒரு டீம் லீடராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே நல்ல பலன்களை ஒரு நல்ல தலைவனால் தான் அடைய முடியும். குழு உறுப்பினர்களுடைய அந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களால் மட்டும்தான் நல்ல ஒரு லீடராக இருக்க முடியும். எப்போ பார்த்தாலும் அந்த டீமுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த டீமை சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி ஒற்றுமை இல்லை அப்படின்னா எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது. குழு உறுப்பினர்களை விட
அனைத்து திறன்களிலுமே ஒரு மேம்பாடு அடைந்தவராக இருக்கணும் தலைவர் அப்படின்றவர். அந்த மாதிரி திறமை பெற்றவர்கள் மட்டும்தான் நல்ல ஆதரவை பெற முடியும். ஐந்தாவது பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிரச்சனைகளை ஈஸியாக புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படின்னா எதனால் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையுடைய கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றது சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். உணர்வில் நிலைப்புத்தன்மை உடையவராக இருக்கணும். அதாவது எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு நிதானம் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நல்ல கெஸ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். குழுவின் மனப்போக்கை அறிந்தவராக இருக்கணும். அதாவது அந்த டீமுடைய என்ன பொசிஷனை தெரிஞ்சவர் மாதிரி இருக்கணும். குழு மனம், குழு நடத்தை பற்றி அறிஞ்சிருக்கணும். திட்டங்களை சரியாக தீட்டு செயல்படுத்தணும். ஒரு டீம் லீடர் அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்றதான ப்ராப்பரான டெசிஷன் வந்து மேக்கிங் இருக்கணும் அந்த டீம் லீடருக்கு. எட்டாவது பண்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குழுவினை இயக்க ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் வழி கைட் பண்ணுறதுக்கான திறமை அந்த டீம் லீடருக்கு இருக்கணும். தலைவர் என்பவர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா அந்த சொல்யூஷன் வந்து தனக்கு மட்டும் சாதகமாக இல்லாமல் மற்றவங்களுக்கும் அது வந்து உபயோகப்படுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்யூஷனுக்கு தீர்வு காணணும். அடுத்து பத்தாவது, தன் முயற்சி, புறவய நோக்கு ஊக்கப்படுத்துகிற திறன், நன்மை எதிர்நோக்கிற பண்புகள் உடையவராக அந்த லீடர் வந்து இருக்கணும். தலைமையினுடைய வகைகள், எத்தனை வகையாக தலைமை பண்பை பிரிக்கலாம் அப்படின்னா மூணு வகையாக தலைமை பண்பை பிரிக்கலாம். இதை வந்து யார் சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, 1930 லிபிட் மற்றும் ஒயிட் இவங்க ரெண்டு பேர் தான் தலைமை பண்பை மூணு வகையாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம், தலைமை பண்பை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா மூணு வகையாக பிரிக்கலாம். இந்த தலைமை பண்பை மூணு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, லிப்பிட்டு ஒயிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த தலைமை பண்பை மூணு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்பிட்டும் ஒயிட்டும் எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா 1930 தான் சொல்கிறாங்க. வகுப்பறை கற்றலில் லிப்பிட்டும் ஒயிட்டும் மூணு வகையாக சொல்லியிருக்காங்க இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஜனநாயக தலைமை, சர்வாதிகார தலைமை, அவரவர் விருப்பம் போல் இயங்குகிற தலைமை, இந்த மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சர்வாதிகார தலைமை, இந்த சர்வாதிகார தலைமை அப்படின்னா என்னென்னா ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அதிகாரங்கள் இருக்கும். அதாவது யார் தலைவராக இருக்காரோ அவர்கிட்ட தான் எல்லா அதிகாரம் இருக்கும். மற்றவங்க அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அதிகாரம் கூட மற்றவங்க எல்லாருக்குமே உபயோகப்படுற மாதிரியான அதிகாரம் அவர்கிட்ட இருக்காது. அவர் ஆர்டர் போடுறாரு, அது நல்லதா கெட்டதா அது செகண்ட்ரி. ஆனால் அவர் என்ன ஆர்டர் பண்ணுறாரோ அது எல்லாருமே வந்து ஒபே பண்ணணும். அதில் நல்ல திறமைசாலிகள் இருந்து அவர் சொல்கிறது எதிர்த்தா கூட அவங்கள என்ன பண்ணுவாங்க, அப்படியே அடக்கி வச்சுருவாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ அமைதியாரு, நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நல்ல திறமையானவன் அவனை என்ன சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்க அங்கே ஆள் கிடையாது. அப்போது சில பேர் ஜால்ரை அடிப்பாங்கள்ல, எது சொன்னாலுமே நீங்கள் சொல்கிறது கரெக்டு கரெக்டு அப்படின்னு ஜால்ரை அடிக்கிறாங்களே, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவார் அந்த தலைவர். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு எதிர்ப்பு அந்த இடத்துல இல்லை, அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தானே அவங்க கேட்குறாங்க. அதனால் அந்த மாதிரி ஜால்ரை அடிக்கிறவங்களுக்கு நிறைய பரிசுகளும் ஊக்கத்தொகையும் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுவார் அவர். இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்க கூட ஒரு பயத்தோடவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அராஜகம் பிடிச்சுவன் அந்த தலைவன், எப்போ நம்மளை தூக்குவான்னு தெரியாது, எப்போ அவனோட மனசு மாறும்னு தெரியாது. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களும் இருப்பாங்க. சும்மா வெளியில் வந்து புகழ்ந்து சொல்கிற மாதிரி இருந்தால் கூட உள்ளுக்குள்ளேயே அவங்கள வந்து திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற லீடர்ஷிப்பும் இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய தொண்டர்கள் டீமும் இந்த மாதிரியும் இருக்குது. இதில் மைய தலைமை திடீர்னு மறைஞ்சிட்டா, அதாவது அந்த டீம் லீடர் இல்லை அப்படின்னா அந்த டீமே சீர்குலைஞ்சி போயிடும். சர்வாதிகார தலைமை இருக்கிற இடத்துல அப்படி இருக்கும் பொழுது அடுத்து யார் வர்றது அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். இது வந்து இந்த சர்வாதிகாரத்தன்மை வகுப்பறை கற்றலுக்கு பொருந்தாது. ஏன்னா
மாணவர்களுடைய திறமைகள், அவங்களுடைய நாலேஜு, இது எல்லாமே வெளியில் வர முடியாது. அந்த டீச்சர் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மாணவர்கள் திரும்பி எதுவும் பதில் பேச மாட்டாங்க, ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்குள்ள. அதை இந்த மாதிரியான கற்பித்தல், கற்றல், இதெல்லாமே சர்வாதிகார தலைமையில் வர்றது வகுப்பறைக்கு பொருந்தாது. ரெண்டாவது ஜனநாயக தலைமை, இதை பார்க்க போகிறோம். ஜனநாயக தலைமையில் வந்து அந்த டீமு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி தலைவருடைய சிந்தனை, எண்ணங்கள், செயல்பாடுகள், இது எல்லாத்துலேயுமே ஒரு வந்து ஒரு நாகரிகத்தன்மையை ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாருக்குமே உதவணும் அப்படின்ற ஒரு ஜனநாயக நோக்கத்தோடு செயல்படுவாங்க. அந்த ஒரு முடிவையும் அந்த ஒரு டீமில் ஏதாவது ஒரு சஜஷன் எடுத்தாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க, இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டு ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் பதிவு, பாசம், மதிப்பு, இது எல்லாமே அந்த டீம் லீடரை வச்சுருப்பார். ஜனநாயக முறையில் அதிகாரங்கள், பொறுப்புகள், இதெல்லாமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாருமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இதில் அந்த லீடர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இல்லை அப்படின்னா கூட அந்த குழு வந்து இயல்பு நிலையை மாறாமல் போகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜனநாயக முறையில் தான் அவங்க வந்து செயல்படுறாங்க இல்லையா, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண போகிறதில்ல, எது நல்லதோ அதை மட்டும்தான் வழி நடத்திட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு வகுப்பறை கற்பித்தலுக்கு இந்த மாதிரியான ஒரு தலைமை பண்பு தான் இருக்கணும், அப்போ தான் அந்த வகுப்பறை வந்து சிறந்த முறையில் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து மூன்றாவது அவரவர் விருப்பம் போல் இயங்குகிற தலைமை. இந்த மாதிரியான தலைவர்கள் வந்து இருக்கிற இடத்துல முழு சுதந்திரம் எல்லாருக்குமே கொடுப்பாங்க, அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க. அப்போ அந்த இடத்துல எது மிஸ் ஆகுது அப்படின்னா டீம் மிஸ் ஆகும். அதாவது ஒரு குழு தலைவர்னு ஒருத்தருக்கான ஒரு உரிமை எதுவும் இருக்காது, எல்லாருமே லீடரு அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா சரியாக ப்ராப்பராக வழி நடத்திட்டு போக முடியாது. இந்த மாதிரியான தலைமை வந்து வகுப்பறையில் இருந்துச்சு அப்படின்னா வகுப்பறையில் கன்ஃபியூஷன் தான் ஜாஸ்தியாகும். இந்த மாதிரியான தலைவர் வந்து வழிகாட்டலை மேற்கொள்ளவோ அறிவுரை வழங்கவோ முடியாது. இந்த மாதிரியான தலைமை வகுப்பறை சூழலுக்கு உகந்தது கிடையாது. அடுத்து பரிசுகளும் தண்டனைகளும், இது வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வகுப்பறை தலைவர் பற்றி பார்த்தோம், வகுப்பறை தலைவருடைய பண்புகள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம், தலைமையுடைய வகைகள் பற்றி பார்த்தோம், மூணு வகையான தலைமையின் வகைகள் பற்றி பார்த்தோம் இல்லையா, சர்வாதிகார தலைமை, ஜனநாயக தலைமை, அதுக்கடுத்து அவரவர் விருப்பம் போல் இயங்குகின்ற தலைமை, இந்த மூணும் பார்த்தோம். நாளைக்கு பரிசுகளும் தண்டனைகளையும் வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.